கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூரில் உள்ள பெரிய ஏரியில் இறந்த கரை ஒதுங்கிய ஆயிரக்கணக்கான மீன்கள். பார்வையிடக்கூட செல்லாத பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் மனமுடைந்த ஏலதாரர். கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூர் ஊராட்சி தலையாரிபாளையம் கிராமத்தில் சுமார் 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மீன்களை பிடிப்பதற்காக அரசு உத்தரவின்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏரி ஏலம் விடப்பட்டது. ஏலத்தில் அதிகபட்ச விலையாக அதே பகுதியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் கேப்டன் சங்கர் என்பவர் ஏலம் எடுத்துள்ளார். மேலும் அவரிடம் GST மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என கூடுதலாக 7000 ரூபாயும் அதிகாரிகள் வசூலித்துள்ளனர். தொடர்ந்து இரவு பகலாக ஏரியில் இருந்த விரால், கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட பல வகையான மீன்கள் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மர்மநபர்களால் ஏரியில் இருந்த தண்ணீரில் விஷம் கலக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரியில் இருந்த 80% மீன்கள் இறந்து மிதந்து கரை ஒதுங்கியது. இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கேப்டன் சங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 3 நாட்களாகியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்யக்கூட மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. செய்வதறியாது திகைத்து நிற்கும் ஏழை தொழிலாளி ஏலதாரர் கேப்டன் சங்கர் அவர்களின் நிலைதான் என்ன என்பதை உணர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.